ஏடிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். வர்த்தகத்துறையினருக்கு கடனுதவி அளிக்க மலேசிய குடும்ப வாணிக ஊக்குவிப்பு திட்டம் 4000 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிக்கிட்ஸ் திட்டத்திற்கு 10 லட்சத்துக்கும் கூடுதலான ஒரு பதிவு, 3 வாரங்களில் சாதனை. ஈராயிரத்து 22 கல்வி தவணையில் PT3 தேர்வா முடிவாகவில்லை என டாக்டர் ரஞ்சி ஜீடின் விளக்கம். சமரக்னியகா கலுவார்கா மலேசியா எனும் மலேசிய குடும்ப வாணிக ஊக்குவிப்பு திட்டம் COVID-19 பெருந்தொற்றுக்கு பிந்தைய மீட்சி காலத்தில் மக்களுக்கு கடனுதவி வசதிகளையும் கடனை திருப்பிச் செலுத்தும் உதவிகளையும் ஏற்படுத்தி தரும் முயற்சிகளை அது முழுமைப்படுத்தும். பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக சிறு நடுத்தர தொழில்துறை போட்டி ஆற்றலுடன் இருப்பதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை அத்திட்டம் மெய்ப்பித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கு பல்வேறு வழிகளில் கடன் வசதிகளை ஏற்படுத்தி தர 4000 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. Program ini merangkumi pinjaman langsung, jaminan pembiayaan dan suntikan equity untuk dimanfaatkan oleh setiap golongan usahawan. Bagi perniagaan mikro dan kecil, kerajaan peka di atas keperluan akses kepada pembiayaan dengan kadar faedah yang rendah. Dalam perkara ini, skim pembiayaan informal dan mikro atau SPIM akan menawarkan pinjaman sehingga RM10,000 pada kadar faedah 0% dengan keutamaan diberi kepada peniaga sektor informal. Saiz dana untuk program ini sahaja berjumlah RM200 juta. தலைநகரில் மலேசிய குடும்ப வாணிக ஊக்குவிப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உரையாற்றினார். இவ்வேளையில் வேளாண் உணவுத்துறையில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவர்களுக்கு என கடன் உதவிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். அத்துறை சார்ந்தோர் அக்ரோபேங்க் பொருளகத்தின் குறு கடனுதவி திட்டத்தின் வழி 6 மாதங்களுக்கு 75,000 ரிங்கிட் வரையிலான வட்டியில்லா கடனுதவியை பெறலாம். அதனுடன் கடன் தவணை தொகையை 6 மாதங்களுக்கு திரும்ப செலுத்தும் சலுகை அளிக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் விவரித்தார். அதேவேளை மேம்படுத்தப்பட்ட வணிகங்களுக்கு IBS இஸ்லாமிய பொருளக அமைப்பு முறையின் வாயிலாக SME பொருளகம் 1 கோடி வரையிலான கடனுதவியும் இளம் தொழில் முனைவோர் கடனுதவி திட்டத்தின் வழி 10 லட்சம் ரிங்கிட் கடனுதவியும் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி முன்னேறும் துடிப்புடன் இருக்கும் ஆனால் புதியதாக கடனுதவியை பெறுவதில் சிக்கலை எதிர்நோக்கியிருக்கும் வணிக நிறுவனங்களுக்கு என விரிவான புதிய நிதியுதவி திட்டம் தோற்றுவிக்கப்படும். அதன் வழி அந்நிறுவனங்களை மீட்சி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நீண்டகால அடிப்படையில் குறு சிறு நடுத்தர தொழில்துறை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் புதிய உந்து சக்தியாக விளங்கும். அது 12வது மலேசிய திட்டத்தின் வாயிலாக உருமாற்றப்பட இருப்பதாக இவ்வேளையில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் குறிப்பிட்டார். Antara inisiatif yang akan dilaksanakan termasuk yang pertama pelaksanaan sebuah pelan hala tuju digital PMKS. Yang kedua, peralihan fokus PMKS dari pasaran bertumpu tempatan ke pasaran dunia. Yang ketiga, pelaksanaan program intervensi second chance bagi peniaga tertentu. Dan yang keempat, pemerkasaan ekosistem koperasi dalam menjana generasi usahawan yang baru. அந்த முன்னெடுப்புகளின் வழி குறு சிறு நடுத்தர தொழில்துறை மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 45% ஏற்றுமதிக்கு 25% பங்களிக்கும். அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்குள் 2 யூனிகார்ன் தனிச்சையாக செயல்படும் மாபெரும் பன்னாட்டு நிறுவனங்களையும் உருவாக்க இயலும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் இவ்வேளையில் உறுதி கூறினார்.
மலேசிய குடும்பங்களின் நல்வாழ்வு, வணிக நிலைத்தன்மை, பொருளாதார போட்டியாற்றல் ஆகியவற்றை உறுதி செய்வதில் அரசாங்கம் பல்வேறு ஆக்ககர முன்னெடுப்புகளை எடுத்துள்ளது. உதவி நிதிகள் உட்பட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களும் 32,250 கோடி ரிங்கிட் மதிப்பிலான 2021 வரவு செலவு திட்டமும் அவற்றுள் அடங்கும் என தங்கு டாத்தோ ஸ்ரீ ஜாஃப்ருல் தெரிவித்தார். அந்த திட்டங்களும் தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பாற்றல் திட்ட செயலாக்கமும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுவான மீட்சி நிலைக்கு இட்டுச் சென்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதாரம் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை பதிவு செய்வதற்குரிய பல்வேறு அறிகுறிகள் தென்படுகின்றன. கடைநிலை மக்கள் தொடங்கி வர்த்தக நிலை வரையில் மலேசிய குடும்பத்தினருக்கு உதவும் கடப்பாட்டை அரசு கொண்டிருப்பதை அவர் இவ்வேளையில் வெளிப்படுத்தினார். அது வெற்று பேச்சல்ல என தங்கு டாத்தோ ஸ்ரீ ஜாஃப்ருல் வலியுறுத்தினார். சமாரா நியாகா கலுவார்கா மலேசியா திட்டத்தை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். 5 முதல் 11 வயது வரையிலான சிறாருக்கான கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் தொடங்கிய 3 வாரங்களிலேயே 10 லட்சம் சிறார் அல்லது 28 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். எனவே தடுப்பூசிக்கு தங்களின் பிள்ளைகளை பதியாத பெற்றோர் விரைந்து பதிந்து கொள்ளும்படி சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் கோவிட-19 தொற்றுக்கு இலக்காகும் சிறாரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து பொறுத்து முடிவெடுக்கும் போக்கை பெற்றோர் கைவிட வேண்டும். பிக்கிட்ஸ் திட்டத்தில் தங்களது பிள்ளைகளை எவ்வித தயக்கமும் இன்றி அவர்கள் பதிய வேண்டும் என கைரி தமது டுவிட்டரில் இடுகையிட்டுள்ளார். கோலாலம்பூரில் மிக அதிகமானவர்கள் பிக்கிட்ஸ் திட்டத்திற்கு பதிந்து கொண்டுள்ள நிலையில் அதற்கு அடுத்தபடியாக பினாங்கும் புத்ராஜயாவும் உள்ளன. தடுப்பூசி பெறாத கோவிட-19 பாதிக்கப்பட்ட 5 லிருந்து 11 வயது வரை உள்ள சிறாருக்கு பல்லுறுப்பு அழற்சி நோய் பீடிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அது உடலின் உள்ளுறுப்புகளில் அழற்சியை ஏற்படுத்தும் என சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். நுரையீரல், இருதயம், மூளை உள்ளிட்ட உறுப்புகளில் பாதிப்பு வரும் சூழலை அவர்கள் எதிர்நோக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். எனவே தேசிய கோவிட-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் தங்கள் குழந்தைகள் விரைவில் தடுப்பூசி பெற வகை செய்யுமாறு அவர் அறிவுறுத்தினார். தற்போது மிகவும் அரிதான நோய் அறிகுறியாக அறியப்படும் பல்லுறுப்பு அழற்சி நோய் மிகுந்த அச்சுறுத்தலாக விளங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். பேராக் குனோங் சுமாங்கோலில் இயங்கும் பிக்கிட்ஸ் சிறார் தடுப்பூசி மையத்திற்கு வருகை மேற்கொண்ட பின்னர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி செய்தியாளர்களிடம் பேசினார். இந்நிலையில் நேற்று வரையில் நாட்டிலுள்ள 5 முதல் 11 வயதிலான சிறாரில் 513,393 பேர் அல்லது 14.5% விழுக்காட்டினர் கோவிட-19 தடுப்பூசியின் முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். பெரியவர்களில் 59.5% விழுக்காட்டினர் அல்லது 1,39,00,000 பேர் ஊக்க மருந்தளவை பெற்றுள்ளனர். பெரியவர்களில் 97.5% விழுக்காட்டினர் இரு மருந்தளவுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் 98.7% விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றனர். 12 முதல் 17 வயதுக்குட்பட்ட இளையோரில் 90 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பூர்த்தி செய்துள்ளனர். அவர்களில் 92.8% விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை செலுத்திக் கொண்டனர். நாட்டில் நேற்று 1,28,153 மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. அவற்றுள் 61,230 முதல் மருந்தளவுகள், 464 இரண்டாம் மருந்தளவுகள், 66,459 ஊக்க மருந்தளவுகளாகும். நாட்டில் நேற்று புதிதாக 26,764 பேருக்கு கோவிட-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவ்வெண்ணிக்கையுடன் சேர்த்து நாட்டில் இதுவரை 32,21,680 பேர் அப்பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 26,696 பேர் உள்நாட்டில் பாதிக்கப்பட்ட வேளை 68 பேர் தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். தொற்று கண்டவர்களில் 8,469 பேர் முதல்நிலை பாதிப்புக்கு இலக்காகியுள்ள நிலையில் 18,230 பேர் இரண்டாம் நிலை பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். 133 பேர் மூன்றாம், நான்காம், ஐந்தாம் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள். நேற்று 18,459 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பிய வேளை 37 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். 347 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். 139 பேருக்கு மூச்சுக்கருவி தேவைப்படுகிறது.
2022 கல்வி தவணையில் PT3 மூன்றாம் படிவ மதிப்பீட்டு சோதனையை நடத்துவது குறித்து கல்வி அமைச்சு இன்னும் முடிவெடுக்கவில்லை. அதன் தொடர்பில் ஏற்புடைய அணுகுமுறையை தமது அதிகாரிகள் ஆராய்வதாக கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ரஜி ஜீடின் கூறினார். அந்த அணுகுமுறையை வகுப்பதில் மாணவர்களின் தேர்ச்சி நிலையும் தற்போது தொடரும் 2021 கல்வி தவணைக்கான அடைவு நிலையும் கருத்தில் கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். PT3 குறித்து கல்வி அமைச்சு எந்தவொரு அதிகாரப்பூர்வ முடிவையும் எடுக்கவில்லை என்பதை டாக்டர் ரஜி தெளிவுபடுத்தினார். இவ்வாண்டு அக்டோபரில் இருந்து நவம்பர் வரையில் அத்தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என்ற தகவல் ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டது. பின்னர் அப்பதிவு நீக்கப்பட்டது. நல்வாழ்வுக்கு என் பள்ளி எனும் திட்டம் 14 நற்பண்புகளை கொண்டுள்ளது என டாக்டர் ரட்ஜி இவ்வேளையில் தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களிடத்திலும் நற்பண்புகளை விதைக்கும் நோக்கத்துடன் இம்முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. Penekanan kepada konsep-konsep ini adalah untuk memastikan anak-anak kita yang lahir daripada sistem pendidikan negara dapat bersaing dan mampu untuk berdaya saing di peringkat dunia. Jika kita lihat dalam konteks ini, kita telah jelaskan bahawa ini bukan satu mata pelajaran baharu. Satu, itu kena jelas. Ianya juga bukan satu sisipan kepada mata pelajaran sedia ada. Dan pada masa yang sama, konsep ini juga tidak akan menambah beban tugas guru. பாதுகாப்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஒழுக்கம், பரிவு, சுயமரியாதை, அடக்கம், திறமை ஆகியவை அந்த 14 நற்பண்புகளில் அடங்கும். அந்நிய தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது தொடர்பில் மனிதவள அமைச்சு இதுவரையில் 1,11,807 விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. இம்மாதம் 15 தேதி அந்த விண்ணப்பத்திற்கான நடைமுறை தொடங்கப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார். ஆலைத்துறையில் அந்நிய தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதற்காக 77,848 விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கடுத்த நிலையில் தோட்டத்துறையில் இருந்து 13,119 விண்ணப்பங்களும் சேவைத்துறையிலிருந்து 10,611 விண்ணப்பங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. தொடக்கத்தில் இயங்கலை வாயிலாக அதற்கு விண்ணப்பம் செய்தபோது முதலாளிகள் சிலர் சிக்கலை எதிர்நோக்கியதை டாக்டர் எம் சரவணன் சுட்டிக்காட்டினார். தாய்மொழி நம் அடையாளத்தின் ஆணிவேர். உலகில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் தமிழ்மொழிக்கு என்றுமே தனிச்சிறப்புண்டு. நவீன காலத்திற்கு ஏற்ப தாய்மொழி கல்வியும் தற்போது இலக்கவியல் யுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று அனுசரிக்கப்படும் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு அது பற்றிய பார்வையுடன் செய்தியாளர் பூன்சோங் பிரேம். தொழில்நுட்பத்தை கொண்டு பன்மொழி புலமை பெறுவோம். இவ்வாண்டுக்கான உலக தாய்மொழி தினத்தின் கருப்பொருள் அது. COVID-19 தொற்றின் எதிரொலியால் கல்விக் கழகங்கள் தற்காலிக ஓய்வு எடுத்துக்கொண்டன. ஆனால் கல்வியாளர்களோ தொடர்ந்து இயங்கினர். தொழில்நுட்பத்தின் துணையோடு தங்களுடைய தனித்தன்மையில் மாணவர்களுக்கு கல்வி புகட்டினர். பெருந்தொற்று காலகட்டத்திலே மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு மிக அரிய வாய்ப்பாக இருந்தது. இயங்கலை கல்வி கற்றல் நேரடியாக சொல்லிக் கொடுப்பது போல் இருக்காது. ஆனால் இணையத்தின் வாயிலாக சொல்லிக் கொடுப்பதில் பல இப்பொழுது காகூட் என்று விளையாட்டு முறை இருக்கின்றது. பிறகு புதிர் போட்டி நிறைய இருக்கின்றது. இன்னொன்று ஒவ்வொரு மாணவர்களும் பங்கெடுக்கின்ற வகையிலே பல விளையாட்டுப் போட்டிகள் இருக்கின்றன, குறுக்கெழுத்து போட்டிகள் இருக்கின்றன. தாய்மொழி என்பது நம்முடைய பிறப்புரிமை. இதை நாம் எதற்குமே விட்டு தர முடியாது. மொழி அழிந்தால் பண்பாடு அழியும் என்பது நமக்கு நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆயினும் கூட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்முடைய தாய்மொழியை கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் மொழி நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இயங்கலை கல்வி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சற்று புதிது. எண்ணற்ற சவால்களை கடந்து புது புது உத்திகளை புகுத்தி தாய்மொழியை கற்பித்த ஆசிரியர்களும் இத்தருணத்தில் நினைத்து பார்க்கப்பட வேண்டியவர்களே. மாணவர்களை கவரும் வகையில் பல வகையான உத்திகளை நாங்கள் மேற்கொண்டோம். பாடல்கள், கவிதைகள், கதைகள் போன்றவற்றை பாடத்தை துவங்குவதற்கு முன்பு நாங்கள் இணைத்தோம்.
பார்த்தோம். பல வகையான செயலிகளை அவர்களுக்கு கொடுத்து உதவினோம். கனியும் மணியும் என்ற செயலியும் அதில் அடங்கும். மாணவர்களை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த செயலியில் கதையை படித்த பிறகு அல்லது கதையை கேட்ட பிறகு மாணவர்கள் அதற்கேற்ப பயிற்சிகளையும் மேற்கொள்வார்கள். தாய்மொழியை வளர்ப்பதற்கு இப்படிப்பட்ட செயலிகள் மிகவும் பெரிய பங்காற்றுகின்றன. சிந்தையில் விந்தையை ஏற்படுத்தும் ஆற்றல் தாய்மொழிக்கு மட்டுமே உண்டு. தமிழ் கல்வியில் இன்றைய இளம் தலைமுறையினர் காட்டும் ஈடுபாடு அதனை பறைசாற்றுகிறது. இன்றைய சூழலில் விரல் சொடுக்கும் நொடியிலேயே நமக்கு தேவையான தமிழ் மொழி சார்ந்த தரவுகளை இணைய வலைத்தளங்களின் மூலம் திரட்டிக் கொள்ள முடியும். தமிழ் சார்ந்த செயலிகளும் இன்றைய காலத்தில் அதிகம் வளர்ந்து கொண்டு வருகின்றது. தொழில்நுட்ப ரீதியில் இன்று பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது என்று கூறினால் அது மிகையாகாது. நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ அது மூலமா நம்மளால நம்முடைய இலக்கணங்களையும் சங்ககால இலக்கியங்களையும் ரொம்ப சுலபமா புரியும்படியாக நம்மளால கற்று சிறப்பு பெற முடியும். தமிழ் பாடங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய புது புது விஷயங்கள் வந்து நான் இன்டர்நெட்ல இருந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோட யூனிவர்சிட்டி வந்து நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இல்லை. ஸோ எனக்கு தமிழ் பத்தி கத்துக்கணும்னா நான் குறிப்பா இன்டர்நெட்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். உலகத்தோடு அவ்வளவு துறைவதே அறிவு. அந்த காலத்தை காட்டிலும் இந்த 21 நூற்றாண்டில் தாய்மொழியான தமிழ் மொழியை கற்கும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. என்னை போன்ற இளைஞர்கள் இதை வந்து ஒரு சமூக கடப்பாடாக எடுத்து பொறுப்பாக எடுத்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த பயன்பாட்டை வந்து அதிகரிக்கணும். அறிவின் வளர்ச்சி தாய்மொழியால் மட்டுமே சாத்தியம். தாய்மொழியே நம் அடையாளம், பண்பாட்டின் நீட்சி என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மொழி பண்பாட்டினுடைய மிக பெரும் கருவூலம். ஆம், கடல் கடந்து வாழும் மொழியாகவும் வாழ்த்தப்படும் மொழியாகவும் தமிழ் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து தமிழ் மொழியின் தொன்மையை ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுக்காக புன் சம்ப்ரீத். நிலையிலான 2022 ஆசிய பூப்பந்து போட்டி இந்தோனேசியாவின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தேசிய வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. இவ்வேளையில் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடீன் அல் முஸ்தபா பில்லா ஷாவும் பேரரசியார் துங்கு ஹாஜா அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ஸ்லாங்கூர் ஷா ஆலாம் சத்யாசக்தி மாநாட்டு மையத்தில் நடந்தேறிய இறுதியாட்டத்தில் நாட்டின் சிங்கங்கள் அந்த வரலாற்றுப்பூர்வ வெற்றியை பதிவு செய்தனர். அவர்கள் 3 சுழியம் என நடப்பு வெற்றியாளருமான இந்தோனேசியாவை வீழ்த்தினர். முதலாவதாக களமிறங்கிய தேசிய ஒற்றையர் நட்சத்திரம் லீ ஜிஜியா வெற்றிக்கான பாதையை வகுத்தார். அவர் டுவி வடோயோ சிக்கோ அவுராவை 14-21, 21-12, 21-10 என வீழ்த்தினார். பின்னர் களம் கண்ட ஏரன்சியா சோவுயிக் நாட்டின் இணையினர் இந்தோனேசியாவின் கர்னாண்டோ லியோ ராலி மார்டின் டேனியல் இணையை கடும் போராட்டத்திற்கு பின்னர் 17-21, 21-13, 21-18 என வென்றனர். அவர்களுக்கு பின் களமிறக்கப்பட்ட நாட்டின் இளம் வீரர் எங்ஸோ யோங் மலேசியா அக்கிணத்தை முதல் முறையாக வெல்வதை உறுதி செய்தார். அவர் 21-14, 21-15 என நேரடி செட்களில் இக்சான் லியோனார்டோ இமானுவல் ரும்பேயை வீழ்த்தினார். 2016 ஆண்டு அப்போட்டி தொடங்கப்பட்டதில் இருந்தே 4 முறை இந்தோனேசியா அக்கிணத்தை தன்வசம் வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.